சோ மேட்டர் என்னன்னா எப்போது நீங்கள் அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல கருதி குறிப்பா இந்த வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் இதை எல்லாத்தையும் தன் உயிர் போல கருத ஆரம்பிக்கிறீங்களோ எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு அனைத்தும் கிடைத்து விடும் அதுதான் உண்மை இதுதான் சத்தியம் போட்டு நீங்க குழப்பிக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க எல்லா உயிர்களையும் தன் போல கருதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சித்தி இதுல என்ன குழப்பம் இருக்கு சித்தி என்பது என்ன முழுமை பெறும் நிலையே சித்தி நிலை அவ்வளவுதான் மூச்சு வெளியே சென்றிருக்கக்கூடிய அந்த மூச்சு சேமித்து வைக்கப்பட்டு உள்ளே ஒடுக்க தெரிந்தால் சித்தி அதுக்கு பேரு தான் சித்தி அஷ்டமா சித்துக்கள் அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா அப்படின்னா என்ன மூச்சு கண்ட்ரோலுக்கு வந்து மூச்சு ஒடுங்கிருச்சு அடங்கிருச்சுன்னா அவ்வளவுதான் சித்தி ஆனா அவ்வளவு சீக்கிரம் மூச்சு அடங்காது ஒடுங்காது ஏன் உயிர் போற மாதிரி வலி வரும் பயம் வரும் எப்படி எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்ணுவீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க எப்பயுமே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த யோக பயிற்சி நீங்க என்ன பயிற்சி வேணாலும் பண்ணுங்க உங்களுடைய கவனம் ஃபுல்லா பரம்பொருள் யோகம் பண்ணவங்க கவனத்தை வைத்து பண்ணக்கூடிய பயிற்சி தனியா சொல்லி கொடுத்துருக்கேன் நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணா உங்களோட கவனத்தை எப்பயும் உங்க மனசு மேலேயே உங்க மனசு என்ன பேசுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கு கோஷாவதான் சொல்றாரு இதை என்னுடைய விளக்கத்துல நான் கொடுக்கணும்னா சிம்பிளா சொல்றேன் ஒரு கார்ல நீங்க வந்து ஒரு 180 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ நல்லா நோட் பண்ணும் நீங்க ஒரு கார்ல 180 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கீங்க அப்ப என்ன நடக்குது உங்களுக்கு பசி எடுக்குது பசி எடுக்கும்போது என்ன நடக்குது இப்போ நீங்க என்ன பண்ணணும் பசி எடுத்ததுன்னா என்ன இருக்குன்னு பாக்குறீங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் உள்ள கார்ல அடுத்து என்ன பண்ணணும் ஏதாவது ஹோட்டலை பார்த்து காரை நிப்பாட்டணும் ஏன் நிப்பாட்டணும் முதல்ல ஸ்லோ பண்ணணும் அப்புறம் ஓரம் கட்டணும் அப்புறம் ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்க்கணும் அப்புறம் பார்க் பண்ணணும் அப்புறம் உள்ள போனாதான் நமக்கு சாப்பாடு கரெக்டா இல்லையா வண்டிக்கே இந்த பஞ்சாயத்துனா நீ மனம் என்கின்ற அந்த கார்ல பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு கொஞ்சம் நஞ்ச ஸ்பீடு கிடையாது பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஞான பசி எடுக்கிறது நீ என்ன பண்ணணும் அப்பாடுத்து சொல்லுங்க பாப்போம் பதில் சொல்லுங்க வேகம் குறைந்தால் பசி தீரும் அப்புறம் குறைக்க வேண்டும் அப்புறம் மனதின் வேகம் குறைக்க வேண்டும் அப்புறம் நீங்க மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் என்கின்ற வேகமான வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது முதல்ல ஸ்லோ பண்ணணும் வண்டியை ஸ்லோ பண்ணீங்கன்னா முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு ஹோட்டல் இருக்கா இல்லையா இயற்கைனா என்ன இயற்கை அழகுனா என்ன காட்சினா என்ன மற்ற விஷயங்கள்னா என்ன இது எல்லாமே தெரிய வரும் ஞானம் என்பது என்ன இறைவனின் படைப்பை எப்படி படைச்சிருக்கான்னு நின்று கவனிச்சு வேடிக்கை பார்க்கறதா ஞானம் அப்ப இந்த ஞானம் வரணும்னா மனதின் வேகம் தான் குறையணும் இந்த மனதின் வேகம் குறையும் போது அனைத்தும் புலப்படும் உங்களுக்கு அனைத்தும் ஏன் இவ்வளவு நாள் உங்களை கெடுத்ததே அந்த மனசோட வேகம் தான் அவ்வளவு ஸ்பீடா போய் இது சரி அது சரின்னு பல விஷயத்த கெடுத்து விட்டுருச்சு ஆனா எப்ப நீங்க மனதின் வேகத்தை குறைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கை கூடிரும் அவ்வளவுதான் மேட்ரு எல்லா பயிற்சிகளும் எதற்காக மனதிற்காகன்னு சொல்லிட்டேன் அப்ப அந்த மனம் பயிற்சி பண்ணும் போது என்ன நிகழுது
இவ்வளவு நாள் நீங்க பண்ண பயிற்சி உடலுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு உங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டீங்க வீண் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறமா நான் எனக்குள்ள திரும்பி என் மனசை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன இந்த மனசுலயே இருக்க கத்துக்கிட்டேன்னா அனைத்தும் தெரிஞ்சிடும் எனக்கு அனைத்தும் தெரிஞ்சிடும் இந்த மனதிலேயே இருந்து மனதின் கூடையே டிராவல் பண்ணி அது எந்த நேக்கில் போகுது எங்கெல்லாம் போய் எப்படி திரும்புது ஒவ்வொரு ரத்த ஓட்டத்தை அந்த ரத்த ஓட்டம் கொதிச்சதுன்னா எப்படி செயல்படுது கம்மியா இருந்ததுன்னா எப்படி செயல்படுது பிபி ஆச்சுன்னா எப்படி செயல்படுதுன்ற அந்த பக்குவ நிலை தெரிய 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 எந்த உணர்வு வெளியில வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் அப்படியே எதுவுமே பண்ணானா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உள்ளுக்குள்ள அப்படியே சமநிலைப்படுத்துறீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சமநிலைப்படுத்துறீங்க அப்ப எப்படி இருக்கணும் உணர்வுலயே இருக்கணும் உணர்விலேயே இருந்து 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 உணர்வாவே மாறிடணும் உணர்வுல இருக்கீங்கன்னா உணர்வு ஒண்ணு நீங்க ஒண்ணுங்க ரெண்டா இருக்க கூடாது உணர்வாவே நீங்க ஆயிரணும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னார் இல்லையா திருநாவுக்கரசர் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு காய்கறி கட் பண்றதுனா காய்கறி கட் பண்றதுல உரியிருவார் அவரு காணாம போயிருவார் உள்ளுக்குள்ள காணாம போயிடுறா உடல் காணாம போயிடும் அப்படி கிடையாது தாண்ட தன்மையை இழந்து காணாம போயிடுவார் உள்ளுக்குள்ள கேரட் கட் பண்ணும் போதே கேரட் அவர் ஒன்னாய் கடைசியில ஒன்னாவே கலந்துருவாங்க அப்ப என்னன்னா அங்க இருந்த குருகுலத்துல பல போட்டிகள் பல விஷயங்கள் தெரிய வருது அதுல வந்து அடுத்த குரு யாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி அப்ப என்ன நடக்குது இவரும் குரு அடுத்த குருனா ஒருத்தன் காத்துல பறக்கிறான் ஒருத்தன் தண்ணியில நடக்கிறான் இது திருநாவுக்கரசருக்கு நடந்தது இல்ல நான் அந்த காய்கறி மேட்டர் வந்ததுனால திருநாவுக்கரசர் என் கடன் பண்ணி செய்து கிடப்பதுன்னு சொல்லி அந்த தன்மைக்கு போனாரு ஆனா அந்த தன்மையில இருந்த நிறைய பேர் இருக்காங்க எந்த வேலையில இருக்காங்களோ அந்த வேலையாவே மாறக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்ப என்ன அடுத்த குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குருவுக்கு ஒரு வாய்ப்பு வருது என்ன வாய்ப்பு வருது என்ன வாய்ப்பு வருகிறது என்றால் அடுத்த குருவை தேர்ந்தெடுக்கணும் யாரு அப்படின்னு பாக்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆற்றல் நிலையில இருக்கான் ஒருத்தன் தண்ணியில நடக்கிறான் காத்துல பறக்கிறான் வேற லெவல்ல பேசுறான் உபதேசம் பண்றான் ஒரு அஷ்டமாசத்துக்கள் கை கூடியிருக்கான் ஆனா அவர் யாரையும் சூஸ் பண்ணல பசிக்குதுன்னு சொல்லி கிச்சனுக்கு போறாரு வேற ஒரு சமையல்காரரு கட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு காய்கறி கட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும் போது இவரு கூப்பிட்டு பசிக்குதுன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கிறாரு இவர் திரும்பவே இல்லை ரெண்டு மூணு தடவை தட்டி உன்னத்தாம்பா கூப்பிடுறேன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தாரா யார் நீங்க அப்படின்னு கேட்டாரு எப்படி இருக்கு உங்களுக்கு இது யாரு உங்க ஒய்ஃபா அப்படின்னு கேக்குற மாதிரியே கேட்டிருக்கிறாரு அவரு நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க சொன்னாரா அடுத்த குரு இவன் தான் இவனை சூஸ் பண்ணுங்கன்னு நாரா ஏன் சொன்னாரு அப்படி ஏன் அவ்வாறு சொன்னார் யோசிங்க ஏனென்றால் அஷ்டமா சித்துக்கள்லாம் வேற இவன் காணாமையே போயிடுறானே உள்ளுக்குள்ளே காணாம போயிடுறானே எந்த பொருளும் எதுவும் இல்லாம எதுவாக இருக்கிறானோ அதுவாகவே மாறி விடுவது என்பது உயர்ந்த கட்ட தவம் உயர்ந்த கட்ட யோகம் அனைத்திலும் உயர்ந்த யோகம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க சரி உண்மையாவே ஒரு ஞானம் அடைஞ்ச ஒருத்தன் எப்படி இருப்பான் ரொமான்டிக் பாட்டெல்லாம் கேட்க மாட்டானா இப்படிலாம் சில பேருக்கு ஒரு டவுட் ஞானத்துல இருக்கிறவங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எப்படிங்க பாட்டை கேட்கலாம் ஏப்பா அழகுன்றதே ரசிக்கிறது தான்ப்பா அழகை ரசிக்கலாம் அனுபவிக்கணும்னு நினைக்கூடாது பிரச்சனையே அங்கதான் ஓஷோ அதான் சொல்றாரு ஒரு அழகான பெண் உங்க கண்ணு முன்னாடி இல்ல அழகான ஆண் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும்போது அவங்களோட அழகை ரசிப்பது தவறில்ல அது ஒரு ரோஜா மலரின் அழகை ரசிப்பது போன்றதான்னு சொல்றாரு ஆனா அந்த அழகுதான் உண்மை அதை அனுபவிச்சே தீரணும்னு போகும்போது பஞ்சாயத்து வந்துடும்